ஓம் தமிழறிஞர் கிவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு பகுதி ஏழு சோறு அளித்த கருணை சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரில் இருந்தபடியே சுற்றிலும் உள்ள பல தளங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வந்தார் திருநள்ளாறு திருக்கடவுர் திருக்கடவுர் வீரட்டம் திருக்கடவூர் மயானம் திருவலம்புரம் திருச்சாய்க்காடு திரு வெண்காடு திருநனிப்பள்ளி திருநின்றை ஊர் ஆகிய தலங்களுக்குச் சென்று தரிசித்தார் திருநின்றியூரிலிருந்து புறப்பட்டு சீக்காழியை நோக்கிச் செல்பவர் இடையில் உள்ள நீடூரைப் பணியாமல் போனார் இடையிலே அப்பதியின் நினைவு எழவே மீண்டு அத்தலத்தை நாடிச் சென்றார் இறைவனைப் பணிந்து நீடூரில் எழுந்தருளி இருக்கும் பரமனை பணியாமல் விடலாமா என்ற வினா ஒவ்வொரு பாடலிலா பாடலிலும் அமைந்த திருப்பதிகத்தை பாடினார் அதன் முதற்பாசுரம் வருமாறு ஊர்வதோர் விடை ஒன்றுடையானை ஒண்ணுதல் தனி கண்ணுதலானை காரதார்கரை மாமிடற்றானை கருதலார் புறம் மூன்றெறித்தானை நீரில் வாழை குதிகொள்ளும் நிறைப்புணர் களனிச் செல்வம் நீடூர் பாருளார் பரவித்தொள நின்ற பரமனை பணியா விடலாமே பரமனை பணியா பரமனை விடலாமோ திருநூ திருநீடூரினின்றும் புறப்பட்டு சில தலங்களை பணிந்து சீக்காழியை வளமாக வந்து இறைஞ்சி திருக்குருகாவூர் என்னும் பதியை அடையச் சென்றார் அப்போது அவருக்கு பசியும் தாகமும் மிகுதியாக இருந்தன அதனை உணர்ந்த இறைவன் அவர் வரும் வழியில் தண்ணீரும் பொதிசோரும் கொண்டு சென்றான் ஒரு பால் குளிர்ந்த பந்தலை அமைத்து ஒரு வேதியரை போன்ற திருக்கோலத்தை மேற்கொண்டு அங்கே தங்கியிருந்தான் திருக்குருகாவூர் இறைவன் இவ்வாறு சுந்தரர் வரவு பார்த்து இருக்க தம்பிரான் தோழர் பல தொண்டர்களுடன் அவ்வழியே வந்தவர் அந்த பந்தருக்குள் நுழைந்து ஆர்வத்துடன் அங்கிருந்த வேதியருடன் பேசினார் அப்போது வேதியராக வந்திருந்த இறைவன் நீங்கள் மிகவும் பசித்திருக்கிறீர்கள் அது தீரும்படி நான் கொண்டு வந்திருக்கும் கட்டமுதை தருகிறேன் காலம் தாழ்த்தாமல் அதை உண்டு குளிர்ந்த தண்ணீரையும் குடித்து இளைப்பாருங்கள் என்றான் அது கேட்ட சுந்தர் அதற்கு இசைந்து பெருமான் தந்த கட்டமுதை பெற்று உடன் வந்த தொண்டருடன் இருந்து பசியார உண்டார் அவருடன் வந்த பல தொண்டர்களும் உண்டு மேலும் அங்கே பசியுடன் வந்தவர்களும் உண்ணும் அளவுக்கு அந்த கட்டுச்சோறு நிரம்ப இருந்தது உணவு கொண்டு இனிய தண்ணீரையும் பருகிய சுந்தரர் அயற்சியினால் அந்த பந்தலிலேயே துயிலலானார் அருகிலிருந்த யாவரும் துயில் கொண்டார்கள் அப்போது சிவபெருமான் தான் உண்டாக்கிய பந்தலோடு தானும் மறைந்தருளினான் துயின்ற நாவலூரர் எழுந்து பார்க்கும்போது தண்ணீர் பந்தலையும் காணவில்லை வேதியரையும் காணவில்லை இறைவன்தான் இவ்வாறு செய்தான் என்று உணர்ந்து விமிதமுற்று இத்தனையாம் ஆற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தரே என்றுமை பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மனிதன்னை மாணிக்க முளைத்தெழுந்த பித்தனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினார் பாடியபடியே திருக்குறுகாவூர் சென்று திருக்கோயிலை அடைந்து சிவபெருமானை பணிந்து இன்புற்றார் அங்கே சில நாள் தங்கி பிற பிறகு திருக்கழிப்பாளையை தரிசித்து கொண்டு தில்லையை அடைந்தார் அங்கே திருவீதியை பணிந்து புகுந்து மன்றுள் எடுத்த சேவடியை இறைஞ்சி சில நாள் அங்கே தங்கினார் அப்பால் நகர் சென்று இறைவனை வணங்கி திருநாவலூரை அடைந்தார் சுந்தரர் வருகையை அறிந்து அவ்வூரினர் ஊரை அலங்கரித்து எதிர்கொண்டு வந்து அழைத்து சென்றனர் நாயனார் திருக்கோயிலுக்குள் சென்று பரமனை வணங்கி பதிகம் பாடினார் அங்கே சில நாள் தங்கி இறைவன்பால் அருள் பெற்று தொண்டை நாட்டு திருப்பதிகளை தொழும் ஆர்வம் உடையவராகி புறப்பட்டார் இடையில் உள்ள பல இடங்களை கடந்து திருக்கழுக்குன்றை எய்தி இறைவனை வணங்கி திருப்பதிகம் பாடினர் அங்கிருந்து திருக்கச்சூர் என்னும் தளத்தை அணைந்தார் அங்குள்ள கோயிலுக்கு ஆலக்கோயில் என்று பெயர் அத்திருக்கோயிலுக்குள் சென்று சிவபெருமானை வணங்கி புறத்தே வந்தார் அப்போது உணவு கொள்வதற்குரிய சமயமாக இருந்தது சுந்தரருடன் அமுது சமைப்பதற்காக வரும் பரிசனங்கள் இன்னும் வந்து சேரவில்லை ஆகையால் பசியினால் வருந்திய அவர் கோயிலின் மதிப்புறத்தே அமர்ந்திருந்தார் அவர் பசித்திருப்பதைப் பொறாத இறைவன் ஓர் அந்தன கோலம் கொண்டு கையில் ஒரு வெற்றோட்டை ஏந்தியபடி வந்தான் சுந்தரரை அவன் அணுகி நோக்கி நீர் பசியினால் மிகவும் சோர்வுற்றிருக்கிறேன் நான் இப்போது இவ்வூரில் அன்னப்பிச்சை எடுத்து வந்து உமக்கு அளிக்கிறேன் வேறு எங்கும் போகாமல் சிறிது நேரம் இங்கே இருக்கும் என்று சொல்லி பிக்ஷை வாங்க புறப்பட்டார் வீதியில் உள்ள வீடுதோறும் சென்று பிச்சை வாங்கி கொண்டு வந்து சுந்தரருக்கு வழங்கினான் வந்த மறையவரை தொழுது அவர் தந்த உணவை சுந்தரர் உண்டு மகிழ்ந்தார் அப்போது இறைவன் அவர் அறியாதபடி மறைந்தருளினான் வந்த மறையவர் இறைவ இறைவனே என்பதை அறிந்து எளியன் பொருட்டாக தன் சேவடி வருந்த எழுந்தருளி எடுதோறும் இறந்து உணவு அறுத்திய இறைவன் பெருங்கருணை இருந்தவாறு என்னே என்று உருகி ஒரு திருப்பதிகம் பாடத் தொடங்கினார் முதுவாய் ஓரிக் கதற முதுகாட்டு எரி முயல்வானே மதுவார் கொன்றை புதுவீ சூடும் மலையான் தன் மணவாளா கதுவாய் தலையில் பழினி கொள்ள கண்டால் அடியார் கவலார அதுவே யாமா யாமாயரிது அரிதுவோ கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே திருக்கச்சூரிலிருந்து காஞ்சிபுரம் சென்று ஏங்கப்பனை வணங்கி அங்குள்ள வேறு பல கோயில்களையும் வழிபட்டு பின்பு வன்பார்த்தான் படங்காட்டூர் திருமாற்பேரு திருவள்ளம் என்னும் தலங்களை தரிசித்து கொண்டு திரு அடைந்தார் கண்ணப்பருக்கு அருளிய காலத்தியப்பரை வணங்கி சில நாள் அங்கே தங்கினார் அங்கிருந்தபடியே ஸ்ரீசைலமாகிய திருப்பருப்பதத்தையும் திருக்கேதாரத்தையும் மனத்தால் இறைஞ்சி திருப்பதிகம் பாடினார் சில நாள் கழித்து அங்கிருந்து புறப்பட்டு திருவொற்றியூரை சென்று அடைந்தார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாற்றின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் தொடர்ந்து காண்போம் துருச்சிற்றம்பனும்